ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மிசோரம், சத்தீஸ்கர், தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலைமையில் இன்று டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஓம் பிரகாஷ் ராவத் இந்த செய்தியாளர்களை சந்தித்து அந்த மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறார். அதாவது ராஜஸ்தான் மாநிலத்திற்கு டிசம்பர் 7 சட்டமன்ற தேர்தல் என்றும், மத்திய பிரதேசத்துக்கு நவம்பர் 28 தேர்தல் என்றும், மிசோரத்திற்கு நவம்பர் 28 தேர்தல் நடைபெறும் என்றும், சத்தீஸ்கருக்கு நவம்பர் 12 முதல் கட்ட தேர்தல் என்றும், 2 நவம்பர் 20 அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டும் 2 தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கானாவிற்கு டிசம்பர் 7 தேர்தல் நடத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் நாம் இதில் பார்த்தோம் என்றால் சத்தீஸ்கருக்கு மட்டும் 2 தேர்தல் நடக்கும் என அவர் அறிவித்திருக்கிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் அங்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கின்ற காரணங்களால் பொதுமக்கள் தைரியமாக வந்து வாக்களிக்க தயங்குவார்கள் என்ற காரணத்தினாலும், தேர்தல் நடத்தப்படும் பொழுது பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்ற காரணத்தினால் 2 பாதுகாப்பு காரணங்கள் கருதி 2 அதாவது நவம்பர் 12 முதல் கட்டம், 2 நவம்பர் 20 என 2 வாக்குப்பதிவு என சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மிசோரம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கெல்லாம் 1 வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் பொது தேர்தல்கள் அனைத்தும் நவம்பர் மாதத்தில் நடத்தி முடிக்கப்பட்டு டிசம்பர் 5 இந்த வாக்கு எண்ணிக்கை அதாவது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட இருக்கிறது. நாம் இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் பாஜக தற்போது ஆட்சி செய்து வருகிறது. மிசோரத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடத்தி வருகிறது. அதாவது மிசோரத்தை தவிர ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரில் 3 மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி செய்து வருகிறது. தெலுங்கானாவில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ராஷ்டிரிய சமிதி தன்னுடைய ஆட்சியை கலத்தமிட்டு தற்போதைய தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நிலைமையில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 5 மாநில தேர்தல்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் சில 2019 வாக்கில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்ற நிலைமையில் அதற்கு முன்னோட்டமாக இந்த சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்கப்படும் என்ற காரணத்தினால் இந்த 5 மாநில தேர்தல்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல்களாக கருதப்படுகிறது. இந்த 5 மாநிலத்திலும் எந்த கட்சி பிரதான கட்சிகளாக கருதப்படுகின்ற தேசிய கட்சிகளாக கருதப்படுகின்ற பாஜக, காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளுக்கும் நேரடி போட்டி இருக்கும் என்றும், அது மட்டுமல்லாமல் தெலுங்கானாவில் மட்டும் மாநில கட்சிகள் தங்களது அதிகாரத்தை செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இந்த 5 மாநில தேர்தலில் யார் எத்தனை இடங்களை பிடிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து இந்திய அரசியல் நீரோட்டம் இந்த 5 மாநில தேர்தலில் இருந்து கணிக்கப்படும் துவங்கப்பட இருக்கிறது. அடுத்த 5 இந்திய தேர்தல் இந்திய அரசியல் நீரோட்டம் இந்த 5 மாநில தேர்தலின் முடிவை ஒத்து இருக்கிறது. இந்த 5 மாநிலங்களில் என்ன முடிவு வெளியாக போகிறதோ அதை பொறுத்துத்தான் இந்த அரசியல் நீரோட்டம் இருக்கும் என்ற காரணத்தினால் இந்திய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலாக சட்டமன்ற தேர்தலாக இந்த 5 மாநில தேர்தல் பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த 4 மாநிலங்களுக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் உள்ள திருப்பரங்குன்றம், திருவாரூர் இடைத்தேர்தல் பற்றி ஏதேனும் அறிவிப்பு தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லையே, இது எப்பொழுது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக நீங்கள் கேட்டது ஒரு சரியான கேள்வி. இந்த 5 மாநிலத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில்
இந்த தேதியை அறிவிப்புக்கு உள்ளாகவே இந்த தேதி அறிவிப்பு உடனேயே தமிழகத்தில் காலியாக இருக்கிற திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மிக பலமாக இருந்த நிலைமையில் அந்த இரண்டு தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் அறிவிப்பு தேதி அறிவிக்கப்படவில்லை. அதாவது 6 மாதத்திற்குள்ளாக அதாவது திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அந்த 2 தொகுதிகளும் காலியாக இருக்கிறது. இந்த நிலைமையில் அந்த 2 தொகுதிகளுக்குமே நம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக தேர்தல் அறிவித்து தேர்தல் நடத்தி அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு முன்பாகவே தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற நெருக்கடியில் என்ற சூழலில் அந்த 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் கூட தேர்தல் ஆணையம் அது தொடர்பான எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எழில், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 4 மாநில தேர்தலுமே வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப இந்த தேர்தலோட முடிவுகளை பொறுத்தே கூட்டணிகள்லாம் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுமா, இல்ல குறைவான மாநிலங்களை ஆட்சி செய்யும் காங்கிரஸ்க்கு இந்த தேர்தல் எப்படி பார்க்கப்படுகிறது, முக்கியத்துவமா எப்படி பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக, ஏனென்றால் நாம் பார்த்தோம் என்றால் தற்போதைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த 5 மாநிலங்களிலும் தற்போது 3 மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்து வருகிறது. தெலுங்கானாவில் மட்டும் ராஷ்டிரிய சமிதி தன்னுடைய ஆட்சியை கலத்தி விட்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. மிசோரத்தில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி தன்னுடைய 3 இடங்களில் இருக்கின்ற பாஜக இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தனக்கான இருக்கிற அந்த 3 இடங்களையும் தக்க வைத்துக் கொள்ளுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றால் தற்போது பாஜக அரசின் மீது இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏனென்றால் பாஜகவின் மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அலை ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு வரிச்சுமைகள் மக்கள் நேரடியாக சந்தித்து வருவதின் காரணமாக பாஜகவின் மீது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேர்தலில் அது எதிரொலிக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்ற நிலைமையில் உண்மையிலேயே அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, தற்போது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிற அந்த மாநில ஆட்சியானாலும் சரி, மாநில அரசுக்கான அந்த அரசியல் எதிர்காலமானாலும் சரி, இந்த 5 மாநிலங்களின் தேர்தல் முடிவை பொறுத்தே அது அமையும் என்ற காரணத்தால் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனோ தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாஜக நிச்சயம் தேர்தல் வியூகங்களை வகுத்து இந்த சட்டமன்ற தேர்தல்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இந்த நிலைமையில் எதிர்காலம், அதாவது ஏற்கனவே ஒரு 5 ஆண்டை அறிகொடுத்துவிட்டு தனக்கான செல்வாக்கை மக்கள் மத்தியில் நிரூபிப்பதற்கு காங்கிரஸ் இந்த 5 மாநில தேர்தலில் நிச்சயம் தங்களுக்கான இடத்தையும் அடுத்த அரசியல் தங்களுக்கு இருக்கிறது, மக்கள் மத்தியில் காங்கிரசுக்கு செல்வாக்கு இருக்கிறது, அரசியல் களத்தில் இன்னும் காங்கிரஸ் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் இந்த தேர்தலில் கடுமையாக தேர்தல் பணியாற்றி அது தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் காங்கிரசும் இதில் தீவிரமாக தேர்தல் பணியாற்றும், தேர்தலை எதிர்கொள்ளும் என்ற காரணத்தினால் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய, ஒரு மிக அனல் பறக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலாக நிச்சயம் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.